ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்திய வழியில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நமக்கான நேரம் எதுன்றதான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா என்னது நமக்கான நேரமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது நம்ம எல்லாருமே வந்து நமக்கான டைம் வந்து ஒரு நாளைக்கு வரும் அன்றைக்கி வந்து நம்மளோட வாழ்க்கை மாறிவிடும் அதாவது படத்தில் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை மாறிடும் அப்படி நமக்கு பிடிச்ச மாதிரி என்றைக்காச்சும் ஒரு நாள் நம்மளோட வாழ்க்கை மாறும் அப்படின்ட்டு அந்த கோட்ஸு மோட்டிவேஷன் கோட்ஸ்லாம் வந்து எஃபி இன்ஷன் அந்த மாதிரிலாம் பார்த்துட்டுருப்போம் வீடியோஸ்லாம் அந்த மாதிரி பார்த்துட்டு உட்காந்துருக்குமே தவிர அதுக்கான முயற்சிகள் எதாவது எடுப்போம்னா எடுக்க மாட்டோம் அப்படியே அதை பார்த்துட்டே கம்முன்னு உட்காந்துருக்குமே தவிர நமக்கான நேரத்தை வந்து மாற்றுறதுக்கு நீங்கள் என்ன முயற்சி பெற்றீங்க உங்களை பார்த்து நீங்கள் ஃபஸ்ட்டு கேளுங்க இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற கண்ணாடி இருக்கையா சொந்த ஏஞ்சி இப்போ இந்த வீடியோ உட்காந்து பார்த்துட்டுருப்பீங்க எங்கே ஷோபாலையோ கட்டல்யோ எங்கே உட்காந்து பார்த்துட்டு இருப்பீங்க ஏஞ்சி போய் கண்ணாடியை பார்த்து நமக்கான நேரம் வரதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிற கேள்வியோ உங்களை பார்த்து நீங்களே கேளுங்க ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டீங்க அதாவது நேரம் வரும் ரொன்ட்டு நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருப்பீங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம படிக்கிறதே எடுத்துக்கலாமே ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு லெசன் படிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்க வச்சுக்கிறீங்களா ஸோ அந்த லெசனை இன்றைக்குள்ளாவே படித்து முடிச்சிடுவோம்னா பிடிக்க மாட்டோம் ஓகேவா ஒரு ஒரு பாதி படிச்சிருப்போம் அதுக்குள்ள என்ன பண்ணுவோம் ஃபோனை எதாவது நோண்டிருப்போம் அதுக்குள்ளே டிவி பார்ப்போம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயாச்சும் கூப்பிட்றாங்க அப்படின்னா நம்ம வெளியே போயிடுவோம் ஸோ மழை பெய்ச்சி அப்படியே டீ எல்லாம் குடிச்சிட்டு தூங்கி ஆரம்பிச்சிடுவோம் அந்த லசனை அதுக்கப்புறம் படிக்க மாட்டோம் சரி ஓகே நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்போம் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த லெசனை கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டோம் இல்லையா ஸோ ஒரு லெசனை படிக்கிறதுக்கே மூணு நாலு நாள் நம்ம எடுத்துக்குவோம் இந்த மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய டாஸ்க்கை வந்து நம்ம அன்றைக்கே வந்து கம்ப்ளீட் பண்ண மாட்டோம் இல்லையா நமக்கு வந்து ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கு ஸோ அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தையும் நம்ம முழுமையாக பயன்படுத்திக்கிறோம் கிடையவே கிடையாது இல்லையா அதில் ஒரு நாலு மணி நேரம் கூட நம்ம உட்காந்து படிக்க மாட்டோம் உன் மனசாட்சி திட்டு சொல்லுங்கள் ஏதாவது ஒரு பத்து பர்சன்டேஜ் மக்கள் வேணா பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக உட்காந்து படிக்கிறேன்னு சொல்லலாம் ஓகேவா மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து ஏன் குறைஞ்சபட்சம் ரெண்டு மணி நேரமாச்சும் ஓகேவா ஸோ ரெண்டு மணி நேரமாச்சும் நான் படித்தேன் அப்படின்னு நீங்கள் மனசாட்சி திட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம் கிடையாது ஒரு அரை மணி படிப்போம் அப்புறம் எங்கேயாச்சும் போயிடுவோம் மறுபடியும் ஒரு அரை மணி நேரம் காலையில் ஒரு அரை மணி நேரம் புக் எடுப்போம் எங்கேயாச்சும் போயிடுவோம் மறுபடியும் மதியம் வந்து அரை மணி நேரம் மறுபடியும் சாயங்காலம் ஒரு அரை மணி நேரம் அந்த மாதிரி தான் நம்ம படிச்சுட்டுருமே தவிர நம்ம ஃபோஸ்ட்டாக வந்து படிக்கவே மாட்டோம் ஸோ ஃபோக்கஸ்டாக படிக்கிறதுக்கு நம்ம கூட லாஸ்ட்டாக ஒரு டெக்னிக் போட்டிருந்தோம் அந்த பொம்மடோ டெக்னிக் இருந்தால் அந்த டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கூட நம்ம ஃபோஸ்ட்டாக உட்காந்து படிக்கலாம் ஓகேங்களா நம்மளால் ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு மேலே உட்கார முடியாது தான் கண்டிப்பாக உட்கார முடியாது ஸோ அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பிரேக் எடுத்து மறுபடியும் உட்காந்து படிக்க போகிறோம் ஓகேங்களா இதில் என்ன இருக்குது ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கூட நம்ம படிக்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ இதற்காகனா நம்ம கா நமக்கான நேரம் வரும்னு நீங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்காதீங்க ஓகேங்களா உங்களுக்கான நேரம் தான் கிடைக்கிது ஸோ இந்த டைமை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதான் நான் வந்து சொல்கிறேன் அதாவது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படியுமே குறஞ்சபட்சம் இந்த டிசம்பர் மாதம் இருக்கு இல்லையா டிசம்பர் மாதம் நம்ம அனுவல் பண்ணி விட்டுருவாங்க அப்போது வந்து என்ன பண்ணுவோம் நம்ம கதல்களில் பண்ணிகிட்டு இருப்போம் இல்லையா என்னடா இது என்னந்து அதுக்குள்ளே அதுக்குள்ளே ஆனால் பண்ணாலே விட்டாங்க என்னடா அது நோட்டிஃபிகேஷன் அதுக்குள்ளே விட்டுருவாங்க என்னடா அது மூணு மணி நேரத்தில் மூணு மூணு மாதம் தான் டைம் கொடுத்துருப்பாங்க நோட்டிஃபிகேஷன் விட்டு இல்லையா மூணு மணி நேரத்தில் எக்ஸாம் பண்ணுறோம் ஒன்றுமே படிக்கலையே ரிவிஷன் பண்ணலையே இப்போ உட்காந்து நான் படித்தேன் பாஸ் பண்ணிடலாமா அப்படின்னு அப்போ உட்காந்து என்ன பண்ணுவோம் பதறு பதருன்னு பதருவோம் இல்லையா ஸோ அதெல்லாம் பண்ணாமல் இப்போவே உட்காந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ நமக்கான நேரமே வந்து இதுதான் ஸோ இது நல்ல நேரம் கெட்ட நேரம் அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது நம்ம எந்த நேரத்தை சூஸ் பண்ணி படிக்க போகிறோமோ அதுதான் நமக்கான நேரம் நல்ல நேரம் ஓகேவா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா காலங்கத்தாலே எஞ்சி உட்காந்து படித்தா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்லா மண்டையிலே ஏறும் ஸோ ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு மாதிரி ஓகேவா அவங்களுக்கு ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு மாதிரியான டைம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அவங்க வந்து அந்த யூஸ் பண்ணிக்கல யூஸ் பண்ணிப்பாங்க ஸோ அந்த நேரத்தை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க அதாவது சில பேர் வந்து பார்த்திங்கன்னா காலங்காத்தாலே எரிஞ்சு படிப்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரம் படித்தா கூட அவங்க மண்டையில் அப்படி நிற்கும் அந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மதியம் படிப்பாங்க காலை படிச்ச தூக்கம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க மதியம் வந்து எஃபிஷியண்டாக உட்காந்து படிப்பாங்க ஸோ அந்த அந்த மாதிரி நேரத்தை உங்களுக்கு எந்த நேரம் செட் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் செட் பண்ணிட்டு படிங்க வைக்கீங்களா நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு வருவீங்க ஸோ வேலைக்கு போயிட்டு வந்தவங்களாம் நைட்டு தான் படிக்கவே முடியும் இல்லையா ஸோ வீட்லெலாம் டிவி பார்த்துட்டு இருப்பாங்க அதெல்லாம் தூங்குனதுக்கப்புறம் எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் தான் படிக்கவே வந்துப்பீங்க நிறைய பேர் இல்லையா நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு படிப்பீங்க ஸோ அந்த நேரத்தை நீங்கள் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா உங்களுக்கான நேரம் எதுன்றதை நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம் ஓகேங்களா கடவுள் வந்து நீ உனக்கான நேரம் இதுதான்ப்பா அப்படின்ட்டு இந்த நேரத்தில் வந்து உனக்கு வேலை கிடைச்சிடும் எல்லாமே கிடச்சிரும்பா அப்படின்றாங்களா கிடையவே கிடையாது ஸோ நமக்கான நேரத்தை நாம தான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த நேரத்தை நாம் யூஸ் பண்ணும்போது தான் நமக்கான நேரம் வந்து அமையும் அதாவது என்ன நேரம் நம்ம வந்து வேலைக்கு போகிற நேரம் ஓகேங்களா நம்ம வந்து எக்ஸாமில் பாஸ் பண்ணிவிட்டு அந்த வேலைக்கு போகிறோம் இல்லையா கவர்மெண்ட் ஜாப் அந்த சேரில் உட்காறோம் இல்லையா ஸோ அந்த நேரம் அதாவது சில வெற்றிக்கு சில காலம் தேன்னு சொல்கிறாங்களா அந்த காலம் தான் உங்களுக்கான காலம் தான் இது சில காலம்ன்றாங்களே அந்த சில காலம் தான் உங்களுக்கு இது ஓகேங்களா இன்னும் நீங்கள் வேணால் எழுதி கூட வச்சுக்கோங்க ஏன்னா வந்து நமக்கு இன்னும் குறைஞ்சபட்சம் கண்டிப்பாக அஞ்சு மாதத்தில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு எக்ஸாம் பண்ணிடுவாங்க நடத்திடுவாங்க குரூப் டூவோ குரூப் ஃபோரோ ஸோ முக்காவசி பேர் எதிர்பார்த்துட்ருக்கிறது குரூப் டூ குரூப் ஃபோர் தான் நல்லா எல்லாமே படிச்சுட்டு இருப்பீங்களா குரூப் டூ குரூப் ஃபோர் கண்டிப்பாக இன்னும் நாலஞ்சு மாதத்தில் எக்ஸாமே நடந்துடுங்க கண்டிப்பாக அங்கே அடுத்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் விளையாடி விட்டுருவாங்க ஸோ நல்லா நோட்டிஃபிகேஷன் விட்டால் கூட மார்ச் வந்து பார்த்திங்கன்னா நமக்கான எக்ஸாம்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ நமக்கு நமக்கான அந்த டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா மூணு மாதம் தான் ஸோ நோட்டிஃபிகேஷன் விட்டோமா மினிமம் வந்து எயிட்டி டேஸ் தான் கொடுப்பாங்க ஓகேங்களா எயிட்டி டு நைன்டி டேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்னா டேட் டைமிங் டைமிங் வந்து கொடுப்பாங்க நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறமா ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பதட்டம் ஆயிருவீங்க ஸோ பதட்டம் அடிச்சுட்டு என்ன பண்ணுவீங்க படிக்கிறதை விட்டுருவீங்க ஸோ அப்போலாம் வந்து ஆகாமல் இப்போலேருந்தே படிக்க ஆரம்பிங்க குரூப் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அதிகமான டைமே வந்து இருக்கு ஓகேங்களா ஸோ நீங்கள் நிதானமாக ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் படிச்சா கூட நிகழமா படிங்க சோ உங்களுக்கான நேரத்தை நீங்க பிக்ஸ் பண்ணுங்க ஓகேங்களா படிக்க ஆரம்பிச்சிருங்க அதான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பேன் ஏன்னா வந்து நமக்கு நிறைய நேரம் இல்லை ஸோ நமக்கான நேரம் வந்து இது இந்த நேரத்தை வந்து பக்காவாக யூஸ் பண்ணிக்கோங்க அண்டு கன்சிஸ்டண்ட்டாக படிக்கும் ஓகேங்களா கன்சிஸ்டன்ட்னா நமக்கு நம்மளால் வந்து ஒரு வாரம் படிக்கிறோம் அப்படின்னா ஒரு வாரம் ஃபுல்லாக உட்காந்து படிக்க முடியாது கண்டிப்பாக யாருமே முடியாது தான் ஸோ ஒரு நாள் ரெண்டு நாள் கண்டிப்பாக பிரேக் எடுத்துக்கோங்க சண்டே சேட்டர்டேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போங்க அந்த மாதிரி போங்க ஸோ ஒரு வாரம் ஃபுல்லாகவே நம்மளால் கண்டிப்பாக உட்கார முடியாது தான் ஓகேங்களா ஸோ நமக்கான பிரேக் நம்ம கண்டிப்பாக எடுத்து ஆகணும் மற்ற நாள் இருக்கலையா ஸோ ஒரு வாரத்தில் ஏழு நாள் படிக்கும்போது கூட அஞ்சு நாள் நாள் இருக்கு ரெண்டு நாள் கூட நீங்கள் பேக் எடுத்துக்கோங்களேன் அஞ்சு நாள் இருக்கலையா அந்த அஞ்சு நாள் கன்சிஸ்டண்ட்டாக உட்காந்து படிங்க ஓகேங்களா வேலைக்கு நீங்கள் வந்து சும்மா வீட்டிலே உட்காந்து படிக்கிறீங்க இல்லையா அது அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா டைம் கிடைக்காது படிக்க முடியல அப்படின்ட்டுலாம் இருப்பீங்க வேலைக்கு போகிறவங்கலாம் யோசிச்சு பாருங்கள் ஸோ வேலைக்கு போகிறாங்க வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபெல்லாம் இருக்காங்களா அவங்களாம் யோசிச்சு பாருங்கள் அவங்களாம் எப்படி படிப்பாங்க தெரியுமா ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப்க்குலாம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் காலையில் டிஃபன் செய்யணும் மதியானம் வந்து பார்த்திங்கன்னா லன்ச் செய்யணும் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா டின்னர் செய்யணும் ஸோ இதெல்லாம் செஞ்சுட்டு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய குட்டி குட்டி டைம்ஸ் ஒரு மணி நேரம் ரெண்டு மணிநேரம் நடுவில் பிரேக் கிடைக்கலையே அந்த டைமில் தான் உட்காந்து அவங்களாம் படிச்சிட்டே இருப்பாங்க ஓகேங்களா அதேமாரி நைட் உட்காந்து படிப்பாங்க கை குழந்தெல்லாம் வச்சுட்டு படிக்கிறாங்களாம் இல்லையா ஹவுஸ் ஒய்ஃப்லாம் அவங்களாம் இப்போ எவ்வளோ கன்சிஸ்டன்ட்டாக படிக்கிறாங்கன்றது பாருங்க அவங்களுக்கு கிடையக்கூடிய ஒரு ஒரு நிமிஷத்துமே அவங்க வந்து யூஸ் பண்ணிப்பாங்க ஒரு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் கிடச்சா கூட ஏதாவது வீடியோ பார்ப்பாங்க படிப்பு சம்மந்தமான வீடியோஸ் பார்ப்பாங்க அந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க ஓகேங்களா அந்த மாதிரி தான் வந்து நீங்களிடும் அதாவது வீட்டிலே உங்களுக்கு ஃபுல்ஸாக உட்காந்து படிச்சுட்டு இருக்கீங்களே நீங்களாம் இப்படி தான் வந்து நேரத்தை சும்மா வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க யூடியூபை பார்க்குறது டிவியை பார்க்குறது வெளியே போகிறது படிக்கிறதுக்கு எனக்கு டைமே இல்லை படிக்கிறதுக்கு எனக்கு மூடு வர மாட்டேங்குது அப்படின்னு அனுப்பிங்க இல்லையா எனக்கான மூடு வந்து செட் ஆக மாட்டேங்குது படிக்கிற மாதிரியே அப்படின்னு ஸோ உங்களுக்கான மூடை நீங்கள் தான் க்ரியேட் பண்ணுவீங்களா வச்சிங்களா சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா படிப்பு சம்மந்தமாகவே வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நீங்கள் வந்து எதை பார்த்தாலும் படிக்கணுன்ற ஒரு இது வந்து வரும் ஓகேங்களா ஸோ நீங்கள் வேணால் ஒரு ரூம் இருக்கலாம் ஸோ இந்த உங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிவத்துலலாம் நிறைய மோட்டிவேஷன் கோர்ஸ்ல இல் இழுதி ஓட்டிக்குவாங்க அப்புறம் நம்மளோட நம்ம படிப்பு சம்மந்தமான வேர்ல்டு மேப் இருக்கு இல்லையா இந்தியா மேப் இருக்கு இல்லையா ஸோ நமக்கு ஜாக்ரஃபிலாம் மேப் அப்படிதான் நம்ம பண்ணுவோம் இல்லையா ஸோ மேப் ஓட்டி வச்சுக்கோங்க கால் டேஞ்சோன்னே இந்த மேப் அப்படி எழுதியும் பாருங்கள் லேட் டூ லாஞ்ச் பாருங்கள் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும் ஓகேங்களா நம்மளை சுற்றி வந்து படிக்கிற பையன் அப்படிங்கிற மாதிரி நமக்கான சூழ்நிலையை நம்ம கிரியேட் பண்ணுவோம் ஓகேங்களா நமக்கான சூழ்நிலையை நாம தான் கிரியேட் பண்ணணும் அதாவது என்விரான்மெண்ட்டெல்லாம் நமக்கு உருவாக்கி தராது நம்மளோட சுற்றி விடணும்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து உருவாக்கி தர மாட்டாங்க ஸோ நாம் நம்மளோட வாழ்க்கையை வாழணும் அதாவது மை லைஃப் மை ரூல்ஸ்லாம் சொல்கிறோம் இல்லையா அப்போ நம்மளோட வாழ்க்கையை நம்ம தானே மாற்றி ஆகணும் நமக்கு என்னென்ன வேணுன்றதை நம்ம தான் செஞ்சாகணும் இல்லையா அப்போ நம்ம வாழ்க்கை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஜாபில் போகணுன்றதுக்காக நம்மளோட சுற்றி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணிக்கணும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம நேரத்தை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ டைம் இருக்குது டைம் இருக்குது டைம் இருக்குன்ட்டு இந்த டைமை வந்து விட்டுறாதீங்கங்களா நாளைக்கு பார்த்துக்கலாம் நாலு அன்றைக்கி பார்த்துக்கலாம் அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் இனி நோட்டிஃபிகேஷனே விடலை நோட்டிஃபிகேஷன் வந்தக்கப்புறம் படிச்சுக்கலாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் என்னடா இவ்வளோ சீக்கிரமாக விட்டாங்களே சரி ஓகே படிக்கலாம் அப்படின்னு படிக்க ஆரம்பிக்கும்பிங்க ஓகேங்களா ஸோ அப்போது வந்து பார்த்திங்கன்னா கதறு கதறுன்னுன்னு கதறி இட்டுருப்பீங்க மொட்டை மாடலாம் உட்காந்து கதரை கதர்னு கதறி படிச்சுட்டு இருப்பீங்க பக்கத்துக்காரலாம் வந்து எட்டி பார்ப்போம் என்னடா இந்த பொண்ணு என்னடா இந்த பையன் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா பாட்டு கேட்டு தான் சுற்றிட்டு இருப்பேன் என்ன கதற கதர் மொட்டை மாடல் உட்காந்து கதறன்னு பார்த்து பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க ஸோ அந்த மாதிரி சேகைகள்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க இப்போவே வந்து அந்த கதற்கள் பண்ண ஆரம்பிச்சிருங்க ஓகேங்களா இப்போவே மொட்டை நின்று பத பதறி கதறி படிக்க ஆரம்பிச்சிருங்க ஸோ அப்போ உட்காந்து கதர் கதர்னு கதறாதீங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கான நேரம் எதுன்றதை நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணணும் காலை படிக்கலாமா மதியம் படிக்கலாமா நைட்டு படிக்கலாமா அப்படிங்கிறத நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணணும் அந்த டைமை நீங்கள் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணிக்கணும் அண்ட் நமக்கு வரக்கூடிய ஒரு ஒரு நாளுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கான நேரம் தான் ஓகேங்களா ஸோ அந்த நேரத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறதுலாம் இருக்குது அதாவது ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கு இல்லையா ஸோ அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தை நீங்கள் காசாக கூட பாருங்களேன் ஒரு மணி நேரத்துக்கு உங்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் கிடைக்குது அப்படின்னா அந்த ஆயிரம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க யூஸ் தான் பண்ணுவீங்க இல்லையா வேஸ்ட்டாக செலவு பண்ணிட்டு இல்லையா அந்த மாதிரி தான் ஸோ உங்களோட ஒரு ஒரு செகண்ட்மே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் வந்து மதிப்படுறது விலை மதிப்படுறது அதுக்கு எந்த விலையும் கொடுத்து நீங்கள் வாங்க முடியாது ஸோ நம்ம வந்து ஒரு தங்க காசை வந்து பார்த்திங்கன்னா வாங்கலாம் ஸோ வைரத்தை வாங்கலாம் எல்லாம் வேணும் வாங்கலாம் ஆனால் நேரத்தை வந்து நீங்கள் வாங்க முடியுமா இப்போ நம்ம காலேஜ் படித்த அந்த வாழ்க்கையை திருப்பி கொண்டு வர முடியுமா முடியாது நம்ம ஸ்கூலுக்கு படித்த வாழ்க்கையை கொண்டு வர முடியுமா முடியாது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பின்னாடி வரக்கூடிய கவர்மெண்ட் ஜாப் வாழ்க்கையை நம்ம கொண்டு வரணும் இல்லையா ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா செட்டில் ஆகணும் நமக்கு பின்னாடி வரவங்களுக்கு நம்மளோட ஃபேமிலிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓகே நம்ம பையன் வந்து பார்த்துப்பான் ஃபேமிலியை பார்த்துப்பான் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு வர வைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் ஸோ ஒரு ஜாப்புக்கு தான் ஆகணும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் அவங்களோட ட்ரீமாக வந்து இருந்துகிட்ருக்கோம் இல்லையா ஸோ அந்த ட்ரீமுக்காக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உழைங்க ஸோ நேரத்தை பார்க்காதீங்க நேரத்தை வீணாக்காதீங்க உங்களுக்கான நேரம் இது தான் எதுன்றது நீங்கள் தான் முடிவு பண்ணணும் காலைல அப்படிக்கணுமா மதியம் அப்படினுமா நைட் படிக்கணுமா அப்படிங்கிறது ஓகேவா ஸோ நேரத்தை வீணாக்காதீங்க மக்களே ஓகேங்களா ஏன்னா மழை வேறு பெஞ்சிட்டுக்கு நம்ம நல்லா என்ன பண்ணுவோம் டீயை குட்டிச்சுட்டு பொறுத்த தூங்கிட்டுதான் இருப்பமே தவிர படிக்க ஆரம்பிக்க மாட்டோம் இல்லையா சார் நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம் மழை காலத்தில் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ஆச்சு எஃபிஷியன்ட்டாக நீங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லிருப்போம் இல்லையா ஸோ இந்த மாதம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் போயிட்டுருக்கும் ஸோ நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா எங்கே பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா படிப்பு சம்மந்தமாகவே உங்களை சுற்றி வந்து வச்சுக்கோங்க ஸோ உங்களை சுற்றி மோட்டிவேஷன் வச்சுக்கோங்க மோட்டிவேஷனல் சாங்ஸ் நிறையா கேளுங்க தூக்கம் வர இருந்துச்சுன்னா ஏஞ்சி நடங்க ஓகேங்களா அந்த மாதிரி வந்து பண்ணுங்க ஓகேங்களா தேவியு உதாரணம் முடிச்சிக்கலாமா தோழி பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு பாய்ஸ் சொல்லிருக்கும்போது உங்கள் பாரதி டாட்டா நன்றி வணக்கம் அண்ட் ஸ்டே ஃபோக்கஸ்டு மக்களே ஸோ ஃபோக்கஸாக எல்லாருமே இருக்க முடியாது தான் பட் இருந்தாலும் என்ன பண்ணுங்க ஸோ வாரத்தில் அஞ்சு நாள் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருந்தால் கூட ரெண்டு நாள் பிரேக் எடுத்துக்கோங்க ஸோ பிரேக் நமக்கு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் தான் பட் இருந்தாலும் அதை விட நம்ம வாழ்க்கைக்கான ட்ரீம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா ஸோ அந்த ட்ரீமை நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள்லாம் இழந்து தான் ஆகணும் ஓகேங்களா தூக்கம் உங்களோட எண்டர்டெயின்மெண்ட்டு ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு ஓகேவா ஸோ ஒரு ஆறு மாதத்துக்கு இந்த ஆறு மாதம் நீங்கள் கஷ்டப்பட்டு படிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து நமக்கான ஜாப் வந்து நம்ம கிடச்சி வாங்கிட்டு போயிடலாம் ஓகேங்களா அதாவது நம்ம ஸ்கூல் படிக்கும் போது தான் அந்த மாதிரி இல்லை இந்த ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சிங்கன்னா அப்புறம் உங்கள் லைஃப் செட்டில் ஜாலியாக இருக்கலாம் அப்புறம் நாலு வருஷம் இன்ஜினியரிங் படிச்சிங்கன்னா அப்புறம் உங்கள் லைஃப் செட்டில் ஜாலியாக இருக்கலாம் அந்த மாதிரி கிடையாது ஸோ அந்த மாதிரி விளையாட்டாக எடுத்துக்காதீங்க இது வந்து நம்மளோட வாழ்க்கை நம்ம தான் அதை சூஸ் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா ஸோ நம்ம எனக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் வேணுன்றது நீங்கள் தான் டிசைட் பண்ணி நான் டிஎன்பிசி படிக்க போறேன் நான் எந்த காம்பெடேட்டிவ் எக்ஸாம்ஸாக இருந்தாலும் சரி நான் இந்த எக்ஸாம் படிக்க போறேன் நான் இந்த எக்ஸாம்ல வேலைக்கு போறேன் அப்படிங்கிறது நீங்கள் தான் சூஸ் பண்ணி வர்றீங்க இல்லையா அப்போ நீங்கள் சூஸ் பண்ணி வராத நீங்கள் தானே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ்டாக இருந்து படித்த மற்றவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இது சொல்ல மாட்டாங்க என்னடா இது நாலு வருஷம் உட்காந்து படிக்கிற இன்னும் பாஸ் ஆகிறேன் அப்படின்னு தான் சொல்லிகிட்ருப்பாங்க தவிர அதில் நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க அப்படிங்கிறது இது உங்களுக்கு தான் தெரியும் ஓகேக்கா ஸோ உங்களுக்கான ஸ்ட்ரகிள்ஸ் வந்து உங்களுக்கு தான் தெரியும் உங்களுக்கான கஷ்டன்றது உங்களுக்கு மட்டும்தான் தான் புரியும் ஸோ அந்த கஷ்டங்கள் அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையுமே தாண்டி தான் நீங்கள் என்ன பண்ணி ஆகணும் படித்து முன்னே வந்தாகணும் ஓகேவா நீங்கள் அதுக்கப்புறமா பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா எனக்கு அப்பே தெரியும் நீ பாஸ் ஆகிடுவேன் அப்படின்ட்டு சொல்கிற உலகம் தான் இது ஓகேங்களா என்னடா நாலு வருஷம் அஞ்சு வருஷம் படிக்கிற இன்னும் பாஸ் ஆகலையே எழுத்து வீட்டில் ஒரு பையன் படித்தான் ரெண்டு வருஷத்துலேயே பாஸ் ஆகிட்டான் ரெண்டு மாசத்துலேயே பாஸ் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் படித்து பாஸ் ஆகிட்டு நாளைக்கு காரில் வந்து எழுதி இறங்கினீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க எனக்கு அப்போயே தெரியும் நீ படித்து பாஸ் ஆயிடுவேன் அப்படின்னு நம்மள சுற்றி சக்ஷகம் அப்படி தான் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்போவுமே அவங்க நல்லது சொன்னாலும் நல்லது சொன்னால் எடுத்துக்கோங்க கேட்டால் சொன்னால் தூக்கி போட்டு போயிட்டே இருங்க ஓகேங்களா உங்களுக்கான நேரம் இதுதான் மக்களே ஸோ அந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க ஓகேவா வீணாக்காதிங்க ஓகேங்களா ஸோ எல்லோரும் படிக்க ஆரம்பிச்சிருங்க ஓகேங்களா